வணக்கம் நண்பர்களே, இன்றைய சூழ்நிலையில் பெட்ரோல் கார் டீசல் கார் ரெண்டுமே அதிகமான பொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு மாற்றாக என்ன செய்யலாம், அதே சமயம் நம்ம தான் அதுக்கு மாற்றான முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல பல கோடி ரூபாயை செலவு பண்ணி சில ஃபேக்ட்ரிகளை உருவாக்கி அதில் சர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற வகையில் முதல்ல காரை ப்ரொடியூஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா. மகேந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா U2O ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட்ச்பேக் வகை பேட்டரி காரை லான்ச் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கம்பெனி வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இது இல்லாமல் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரெனால்ட்டில் CTK ZE அப்படின்னு சொல்லிட்டு க்விக் மாடலில் அவங்க வந்து பேட்டரி காரை இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2020-21 அந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காங்க. டெமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மாருதி சுசுக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து டெமோ வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து அதில் வந்து நிறையா மைனஸ்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. அதில் நிறையா எதிர்பார்ப்புகள் தேவைப்படுது, நிறைய விஷயங்களை புகுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தங்களுடைய காரை டெமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கார் பார்த்திங்க அப்படின்னா Wagon R EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். வேகனாரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாருதி சுசுக்கியில் பண்ணியிருக்காங்க. இப்படி தங்களுடைய கார் கம்பெனிகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு தேவையானதை தேடி தேடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா U2O ப்ளஸ் இந்த ஹேட்ச்பேக் கார் இப்போதைக்கு லான்ச்சிங்கில் இருக்கிறனால அந்த காரை மட்டும் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு எப்பவும் தொடர்ந்து தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறான். ஓகே நண்பர்களே, பேட்டரி கார் அப்படின்னா என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் சில கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே வந்து அந்த கம்பெனி அறிவுறுத்துகிறாங்க. என்னென்ன மாதிரியான கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிட்டி ரைடு கார். நீங்கள் வந்து இந்த காரை ரெகுலராக, அதாவது காலையில் இந்த காரில் ஏறி ஈவினிங் வரைக்கும் இந்த காரில் நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறத தயவுசெய்து தவிர்த்துருங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க நபராக இருந்துச்சுன்னா காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் அந்த காரில் ரிட்டர்ன் வருது. இதுதான் உங்களுக்கு இந்த கார் சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி நபர்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலையில் கடைக்கு போகிறவங்க, காலையில் ஃபேக்ட்ரிக்கு போகிறவங்க, இப்படி போயிட்டு ஈவினிங் வர்றவங்க, ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்க, ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம மனசை ஏற்கனவே கட்டுப்படுத்திடுறாங்க. ஸோ இதை வந்து பெட்ரோல் காரோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே உறுதி பண்ணிக்கணும். இந்த காரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் காரை எந்த மாடலில் தழுவி இருக்குமோ அதே மாடலில் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேரண்டி பார்த்திங்க அப்படின்னா 60,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பேட்டரிக்கு. இதில் டச் டிஸ்பிளே, ஹை எண்ட் மாடலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, மொபைல் ஆப் மூலமாக ஏசியை கண்ட்ரோல் பண்ணலாம், மொபைல் ஆப் மூலமாக ஏசி, மியூசிக் சிஸ்டம், சில இண்டிகேட்டர் சம்மந்தமான விஷயங்கள், அலார்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் மொபைல் ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மொபைல் ஆப் மூலமாக காரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. கூடிய விரைவில் அடுத்த நெக்ஸ்ட் லெவலையும் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு காரை ரீச் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜியை அவங்க அதில் பண்ணியிருக்காங்க. ட்ரைவ் பண்ணும்போது டயருடைய அழுத்தம், ப்ரெஷர் ரிப்போர்ட், எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியான அம்சங்களை அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரோல் காருக்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்காருக்கும் பெரிய வித்தியாசம்னு சொல்லிட முடியாது. நான் சொல்கிறது மாடலில் பேட்டரி காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிட்டி ரைடாக ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்கலாம். இது பார், இந்த கார் வந்து 1 டைம் சார்ஜுக்கு 110 கிலோமீட்டர் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் 4 hours-8 hours சொல்லியிருக்காங்க. 4 மணி நேரத்தில் 6 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. குயிக் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 60 நிமிஷங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மணி நேரம் குயிக் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர்ஸோடைய ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா கழுவி கழுவி ஊற்றுறாங்க. பார்ட்ஸ் எல்லாம் கலண்டு கலண்டு விழுகுது, எந்த ஒரு பார்ட்ஸுமே ஒரு க்ரிப்பாகவும் ஒரு போல்டாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸோடைய ரிவ்யூ இருக்குது. சில கஸ்டமர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில அந்த கார்ஸை வாங்கின கஸ்டமர்ஸ் மட்டும் கழுவி தான் ஊற்றுறாங்க. மற்ற கார இவங்கெல்லாம் வந்து இந்த காரை பார்த்துட்டு லைக் பண்ணுறவங்களும் அவங்க அந்த கார்ஸை பற்றி ஒரு நல்ல கமெண்ட்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பேட்டரி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கஸ்டமர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து காரை வாங்கிட்டு அவங்கள்ட்ட வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் போனோம்னா எந்த பார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்களாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாடு மகேந்திராவில் பொறுத்த வரைக்கும் சென்டோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை போட்டாங்க. அந்த பைக்கு எப்படி வந்துச்சு, எங்கே சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது நேரம் வரைக்கும் தெரியாது. பட் ஏதோ ஊருக்கு ரெண்டு பைக்கு ஓடிச்சு, அதோட அப்படி முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த காரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். பட்டு நல்ல லெவலில் போகிற மகேந்திரா சில நேரங்களில் இந்த மாதிரி தன்னுடைய பேரை கெடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எஸ்யூவி மாடல்லாம் இன்றைக்கி டாப் சேல்ஸில் இருக்கிறது மகேந்திரா. பட் அதே சமயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் பேரை கெடுத்துக்கிட்டு ரெண்டு சைடும் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அது அவங்களுடைய தலையெழுத்தை என்ன பண்ண முடியும்? ஓகே நண்பர், இந்த காருடைய ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திரா E2O ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து 8 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் அதோடைய விலை நிர்ணயம் பண்ணுது. பட் ஒரு ஹேட்ச்பேக் தான், அதுக்கே இந்த ரேட் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சரி, ரெனால்ட் விட்டு வேகனார்லாம் இதே பட்ஜெட்டில் உள்ளே வந்துருமா? ஒரு 6 லட்சம் ரூபாயில் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களும் தூக்கி கொண்டா வச்சுருக்காங்க 12 லட்சம் ரூபாயில். 12 லட்சம் ரூபாயில் நல்ல எஸ்யூவி மாடல் வாங்கிடலாம். என்ன கார் காரணம்னா, சிட்டி ரைடுக்கு நம்ம வாங்குகிறோம். 12 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா அந்த காரை நம்ம வந்து வாங்குறது நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு நல்ல ஒரு எஸ்யூவி மாடல், டீசல் இன்ஜினோ பெட்ரோல் இன்ஜினோ வாங்கினோம்னா நம்மளுடைய லைஃபுக்கு அந்த காரை தாராளமாக பயன்படுத்திவிடலாம். பட் இது வந்து பேட்டரி அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு எதுவுமே சொல்ல முடியாது. பேட்டரிங்கிறதுனால எலக்ட்ரானிக்கல் தானே, எந்த நேரத்தில் வேணால் ஸ்பார்க் ஆகலாம், பேட்டரி வெடிக்கலாம், இந்த மாதிரியான மைனஸ் எல்லாம் இருக்குது. பட் அதை கண்டுபிடிக்கிறது தானே அவங்களுடைய வேலை. அதை நல்லபடியாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்குறது அவங்களுடைய வேலை. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். என்னுடைய வாய்ஸை கவனிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயும் நல்லா கவனித்து பாருங்கள். ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.